ஆ இந்த பங்களாதான். நீ பாட்டுங்க நீ பாருங்க. அண்ணா தம்பி என்ன குளிக்க போவோம், முதல்ல பங்களாக்கு வந்துட்டியோ? வேன் நிறைய இருக்குமே, லக்கேஜே இருக்குது லதா. காணாததுக்கு சட்டி கரண்டி ஆப்ப அது இதுன்னு நிறைய ஐட்டம் வேற வச்சிருக்கியோ. எல்லாத்தையும் இங்க வச்சுட்டு போக முடியாதுல்ல, குரங்கு சேட்டை வேற ரொம்ப அதிகமாகிக்குது. அதனால எல்லாத்தையும் பங்களால தூக்கி வச்சுட்டு போயிடுவோம். அப்ப சரி தம்பி, நீங்களே எல்லா சாமானும் இறக்கிட்டு வந்துருக்கோம், நாங்க வண்டியிலேயே வெயிட் பண்றோம். ஏன்னா லாத்தா, நான் வேணா லக்கேஜ் எல்லாத்தையும் நானும் டிரைவர் என்னன்னு சேர்ந்து இறக்கிடுறோம். ஆனா மத்த இந்த சமையலுக்குள்ள இந்த டிஃபனு அது இதெல்லாம் கொண்டு வந்துக்கிறீங்களே சட்டி, அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கொண்டு வந்துருங்க லாத்தா. நீங்கெல்லாம் ஆளுக்கு ஒண்ணா எடுத்தா முடிஞ்சிடும். வயதாமாவிய பாருங்களேன், இவ்வளவு நேரம் 50 வாட் பல்பு மாதிரி பளிச்சுன்னு மூஞ்சி எரிஞ்சிட்டு இருந்துச்சு, இப்ப லக்கேஜ் எல்லாம் நீங்க தான் தூக்கணும்னு சொன்னோன்னைக்கா உடனே சீன் கிரியேட் பண்ணி ஃபியூஸ் போன பல்பு மாதிரி மூஞ்சி தொங்கிட்டு. தம்பி எல்லாத்தையும் தானே எடுத்துட்டு வந்து சொன்னியா சாமான? ஆமா லதா, எல்லாரும் கொஞ்சம் ஆளுக்கு ஒண்ணா எடுத்துட்டு வந்துருங்க உள்ள. என்ன தானே வாசல்ல தானே நிப்பாட்டிக்கிறோம். அம்மா உன் பேக தாமா, நான் கொண்டு வரேன். அடி நீ தூக்கிடுவியே அடி அம்மா. அம்மா அப்படி நான் மேனேஜ் பண்ணி இழுத்து இழுத்து கொண்டு போயிடுறேன், போய் படுமா. ஆ சரிம்மா, எனக்கு ரொம்ப குறுக்க வச்சலா இது ரொம்ப நேரம் வந்ததுல. ரம்லா மச்சி உங்களுக்கு தூக்கவே இல்லையோ, ரொம்ப வெயிட் ஆகிக்குதுல்ல? ஆமா மச்சி, செம்ம வெயிட் ஆகிக்குது. நான் தான் பெட்டியை தூக்கிட்டு வரேன்னு சொன்னேனே, இதுக்கு நீங்க அதை போய் எடுத்துட்டு வரியோ? இல்லங்க, நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு, நீங்க இதை எடுத்துட்டு அதை எடுத்து கஷ்டமா இருக்குமே எடுத்துட்டு வந்தோம். அதெல்லாம் ஒரு கஷ்டம் இல்ல, நீங்க போங்க நான் எடுத்துட்டு வரேன். காக்கா நாங்க இங்க வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டோம், நாங்களே உள்ள கொண்டு போயிடுறோம். அதுக்கப்புறம் நீ தான் என்னமோ வண்டியில இருந்து இங்க வரைக்கும் இறக்கி உள்ள கொண்டு வச்ச மாதிரி சீனா போடுவா அம்மா கிட்ட வந்து. சரி ரம்லா, உன் பேக் மட்டும் தா, நான் உள்ள கொண்டு வச்சறேன், அவ வேணா தூக்கிட்டு வரட்டும். அட காக்கா, சாரிடா சாரிடா சாரிடா, நல்லா இப்படா கொண்டு போய் வச்சிருடா என்னையும் சேர்த்து. அந்த பையன் இருக்கணும் அலிமா. என்னலாம் சொல்ல வேண்டியதா இது. நிஜமாவே சொல்லுங்க, உங்களுக்கு இந்த சட்டி வெயிட் ஆகிக்குதோ? ஒண்ணுமே இல்ல, சின்ன சட்டியை தூக்கிட்டு வர்றதுக்கு என்ன பில்ட் அப்? ஐயா தூக்கி பாருடி, தெரியும் எந்த மாமியார் காலத்து சட்டியோ தெரியல, என்ன மாதிரி வெயிட் ஆகிக்குது தெரியுமா? நீ மிட்டுக்கான சின்ன டிபன் கேரியர்ல தூக்கிட்டு வர்றதுக்குள்ள இந்த வெத்து வாரா. நான் இந்த காலத்துல இந்த வயசுல இவ்வளவு தூக்கிட்டு வர்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அம்மா என்ன வெயிட் ஆகிக்குதுமா? மச்சி அமிதாலா ஜாலியா ஜம்முண்டு போயிட்டா. நமக்கு என்ன எல்லாத்தையும் சம்மந்துட்டு கிடக்குறோம், நமக்கு ஒரு ஹிக்மத்தும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. படுத்து உருள்றீங்களோ? வைதா மச்சி இங்க வந்து படுக்கிறீங்களா? நான் எழும்பவா? ஆமா என்ன படு.
அம்மாவுக்கு பின்பக்கங்கன்னா படுக்க மாட்டீல. இதுக்குன்னு ஒரு ஆளை எழுப்பி விட்டுட்டு தான் படுக்கணுமோ? உங்களுக்கு தேவைனா அப்ப நீங்க ஏழை இல்லைன்னா வந்தீங்க கூடாது. வந்துட்டு இப்படி வந்து பேசிட்டீங்களோ? எல்லா மட்டும் திமுற எடுத்து வாய் குழுப்பு பிடிச்சி தான் பேசிட்டு தலையிடுவோம். ஆமா, அவரை போட்டா துவரையா முளைக்கும். மாடி ஒரு மாதிரி எல்லா சமையலும் கொண்டு வந்து இறக்கியாச்சுமா, ஒரு ஒரு மணி நேரம் படுத்துட்டு போவோம். அது எல்லாத்துக்கும் ஒரே ரூம் தானே? ஒரே குளிரா குளூதினா, எங்களுக்கு தனி ரூம்களாட்டா, உங்களுக்கு தான் ஒரே ரூம். என்ன ஒத்தரவாசா, கொணட்டெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரியே இருக்குது போலையே. அப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நாங்களும் கொஞ்சம் போய் படுக்க போறோம், வாமச்சி நம்ம போவோம். அந்த ஒத்தரவாசா ஒரு மாதிரியாத்தான் பீட்டு அடிக்கிறா. சூப்பரா இருக்குதுமா, அழகான ரூம் தான் இருந்துக்கிறேன். என்ன கக்கனட்டி ஜோரானே டம்ள பிடிச்சிக்கிறோம். ஆமா நீங்க கிடிக்க மாதிரி மாறா மாறாண்டா, அதான் சொன்னனே சத்தம் காட்டாம வந்தமா இந்தமா ஜாலி இந்தமான்னு போயிட்டே வைக்கணும். அது சரிதான், ஒரு அம்பளா நீங்க. அடி பசியா, காயப்பட்டினத்தை ஏறினப்ப தூங்கினதுதான், இப்பதான் முழிச்சு நிக்கிறியாக்கும். ஆமா நான் ஒன்ன மாதிரி சக்தி எடுத்துக்கிட்டா கிடந்தேன். அடையங்கப்பா இவ சக்தியும் எடுக்க மாட்டா. ஏ ரம்ளா, அவங்கிட்ட தான் சொல்லணும்னு நினைச்சேன். என்ன பேரு, மாமி விட்டோட வந்திக்கிறான், ஒன்றும் கல்யாணம் முடியலை பார்த்துக்கோ. இந்த மாதிரி அஸ்பல் பண்ணாட்டு சண்டையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு நாரி தூரிட்டு கிடக்கு, கேவலப்பட்டுறாத சொல்லிட்டேன். என்னையும் கேவலப்படுத்தி நீனும் கேவலப்படுறாத பார்த்துக்கோ. அவன் அந்த பையன் அங்கே இங்கே போக வர இருக்கிறான், பேசலாம் கூடாது பார்த்துக்கோ. என்ன அச்சி, சின்ன பிள்ளைங்க நடி, சும்மா அவனுக்கு பேசுவோம். அதுக்கு என்ன, நான் காக்கா நாட்டி அதெல்லாம் பிடிச்சிக்கிறாது, வானா நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு போட்டு அம்மா, நான் எனக்குமா பேச போகிறேன், நீ வேற சும்மா இனிமா. ம், அதான் சொல்லி வச்சுக்கிட்டேன். என்ன ஹபி, கட்டைய சாத்திட்டியோ போல இருக்குது. ஆமா, கட்டைய சாய்க்காம என்ன செய்வோம், எவ்வளவு வேலை பாத்திக்கிது, சட்டி புட்டியெல்லாம் தூக்கிட்டு வந்திக்கிது. எனக்கு ஏழுமா, எவ்வளவு தூக்கிட்டு வந்தனே, அசத்தியாதான் இங்க தான் படுத்தேன். எது அந்த ஒரு சின்ன சட்டிய தூக்கிட்டு வந்தது அசத்தியா இருக்குதாக்கும். அது சரி, தூக்கி பார்த்தாலும் தெரியும். ஒரு பொண்ணு வாய் அடிச்சுன்னா உனக்கு எப்படி தெரியும், நீ தர தர தரன்னு டிபன் கேரியில இழுத்துட்டு வந்துட்டா. ஹபி அதுக்கு என்ன, வாய் ஒரு போக்கா கிழிஞ்சிட்டு போகுது. உங்ககிட்ட எல்லாம் எவடி பேசுவா. ஆ ஹபி, என்ன எத்தி விட்டுட்டியா? ஒன்னும் நம்ம ரூம்ல தாண்டி ரெண்டு கட்டிலும் ஒட்டுநாக்கல ஒட்டுநாக்கல கிடக்குது, நாலு பேர் அடைஞ்சு எப்படித்தான் கடக்க போறோமோ தெரியலம்மா. தங்கிக்கிறதே வாசி பங்களால, அதுக்கு ஆயத்தெட்டு குறை வேறையா? எனத்தடி வாசி, அதான் சுட்டா வசூலிச்சிருவேன்னு சொல்லிட்டாலே அம்மையாடு உள்ள ஏறணும் உன்னைக்கா. அடியா நம்ம வேணும் தூக்கிட்டு வந்தோமே, அந்த சட்டியெல்லாம் திண்ணையில தானே வச்சிருந்தியோ? இதே நடி பேச்சு பேசுறா சீலாத்மா, திண்ணையில தான் வைப்போம். வேற நான் தூக்கிட்டு வந்து ரூம்ல பெட்டு மேலே ஏற்றி அதுக்குள்ளேயே கவுந்து படுப்போம். அடியா அப்பியாத்தி, என்னத்தை இருந்தாலும் நான் வரைய நட்டு வைக்கிறதுல உன்ன மாதிரி யாரும் வர முடியாது. போ என்னடி ஆ அபி, இன்னண்டாக்கில் ஈக்கத்தான் செய்யும், ஒரு மணி நேரம் ஆகுது, நம்ம வந்து சீக்கிரம் வாங்க ஏறி போவோம். யார் யார் வந்துட்டாவோ தெரியல. என்ன நேரம் ஆகுது, மழை பெய்யுது, சீக்கிரம் ஏறுங்கோ. டவல்லாம் எடுத்தாச்சு தானே? ஆ எடுத்தாச்சு காக்கா. சரி பேக வேணா நான் வச்சுக்கிறவா, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமே, உட்காரோ. அதெல்லாம் ஒண்ணு வேணா, நாங்களே வச்சுக்கிறோம், போ வழிய விடு. போ போ. என்ன ஒத்தரோசா, கையை தலையில தூக்கி வச்சுட்டே இருக்கிறியோ? அதுவா பைரோசி, மழை பெய்யுது பத்தியா, அதான் நினைச்சிடக்கூடாதுண்டு. போறதே குளிக்கிறதுக்கு, அதுக்கு இவ்வளவு பில்டப்பா? என்ன மேக்கப் எல்லாம் படிஞ்சோரா இது போலயே. அதெல்லாம் இந்த இயற்கை அழகுமா, போமா. ரூம் எல்லாம் நல்ல பெருசா ஜோரா கிடைச்சிக்குது போல. அது ஏன் கேக்குறா பைரோஸ், ரூம்ல ஃபுல்லா ஒரே கொசு கடிமா, இருக்கவே முடியல. அப்ப ஒத்ரோசா கண்ணத்துல ரோசா ஐக்கிறது கூட கொசு கடிச்சு சுரஞ்சி தான் ரோசா விட்டோ? ஆமா, அது ஏன் கேக்குறா. ஐய அப்ப ஆசாமா, உனக்கு கொசு கடிக்குதுனா ரொம்ப, எங்க ரூம் வேணா மாத்திக்கிறியா? ஏ மச்சிட்டே, ஏ மச்சிட்டே தான் கேக்கணும். ஒத்தரவாசா கந்திஸ்டிக்கு பயந்து குசுக்கடி அது இதுன்னு சொல்லி அபியத் மேல தேக்கிட மாட்டிக்கிட்டியே, ரொம்ப கஷ்டம் இனி. அடியா எங்க வைபத் மேலே மச்சி வந்து போய் பாத்ரூம் போனாண்டு வந்துருவா இப்போ. சரி அபி வா, எல்லாரும் ஏறிட்டோம், வேனுக்கு நம்மள ஏறிடுவோம், நேரமாவது. ஒத்தரவாசா காலையில சாப்பிட்டு இட்லி எல்லாம் வாய் வெளியே தெரியுது, வாய மூடுங்க. நாங்க குற்றால அவியில குறிக்க போறோமே, ஜிலி ஜிலின்னு ஜாலியா. நீங்க பேசாம என்ன செய்யுங்க, கம்யூனிட்டி டேப்ல போய்
சொல்லிட்டு எந்த ஃபால்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஓட்டு போடுங்க. அதிகம் ஓட்டு வாங்குற ஃபால்ஸுக்கு நம்ம அடுத்த வீடியோ போய் குளிச்சு வீடியோ போடுவோம். சரியா? ஸ்டைலிஷ் கேபிஎம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கிறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம 7:30 மணிக்கு வீடியோ போடுறப்ப டாங்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த வீடியோவை ஒரு லைக்கை பண்ணி விடுங்கம்மா. அதுமாதிரி கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சு வீடியோங்கிற உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்க. அதை வாசிக்க வாசிக்க தான் எனக்கு உடனே வீடியோ போடணும்னு ரொம்ப ஆர்வம் வருது. ஓகேவா? மிஸ் பண்ணாமல் ஓட்டு போட்டுருங்க.